ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் துவக்க வீரரான ஷிகர் தவான் இந்த உலகக்கோப்பை தொடரிலிருந்து காயம் காரணமாக 3 வாரங்கள் விடைபெறுகிறார். அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான போட்டியில் 117 ரன்கள் அடித்து ஆட்டநாயகன் விருதை வென்றவர்தான் ஷிகர் தவான். அந்த போட்டியில் இவருக்கு இடது கை கட்டை விரலில் ஏற்பட்ட காயம் காரணத்தினால இவரை பரிசோதித்த டாக்டர்கள் இன்று மருத்துவ குழு அறிக்கையை வெளியிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா காயத்தோட தன்மை அதிகமாக இருக்கிற காரணத்தினால அடுத்த 3 வாரங்களுக்கு இவர் உலகக்கோப்பை போட்டிகளில் இருந்து விலகுவார் அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதே போல 3 வாரங்களுக்கு பிறகு இவருடைய காயம் சரியாகல அப்படின்னா இவருக்கு பதிலாக மாற்று வீரரை தேர்வு செய்ய வேண்டிய நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கு. ஐசிசி டோர்னமெண்ட் அப்படின்னால ஷிகர் தவான் செம்மையான ஃபார்மில் இருப்பார். முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான போட்டியில் சரியாக விளையாடலனாலும் கூட ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான போட்டியில் சதம் அடித்து ஒரு செம்மையான கம்பேக் கொடுத்தாரு ஷிகர் தவான். இது வரைக்கும் ஐசிசி போட்டிகளில் மட்டுமே இவர் 6 சதங்களை அடிச்சிருக்காரு. அதுலேயும் 2015 உலகக்கோப்பை தொடரில் 2 சதங்களை அடித்து அந்த உலகக்கோப்பையில் இந்திய அணியின் ஒரு முக்கியமான வீரராகவும் இருந்தார். அதே போல 2013 மற்றும் 2017 இந்த 2 ஆண்டுகள் நடந்த சாம்பியன் டிராபி போட்டியில் இவர் தான் தொடர்நாயகன் விருதை வென்றார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. காயத்தன்மை சரியாகாத பட்சத்தில் உலகக்கோப்பை தொடரிலிருந்து வெளியேறிட்டாரு அப்படின்னா கேஎல் ராகுல் தான் ரோஹித் சர்மா கூட ஓபனிங் வீரராக களமிறங்குவார். அப்போது கேஎல் ராகுலுக்கு பதில நான்காம் கள வீரரா ஜெய்சங்கர் அப்படி இல்லைன்னா தினேஷ் கார்த்திக் இவங்க களமிறக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல தவான் வெளியேறிட்டாரு அப்படின்னா 15 பேர் கொண்ட அணியில அவருக்கு ஒரு மாற்று வீரரை தேர்வு செய்யணும். அந்த இடத்துல ஷேயஸ் ஐயர் அப்படி இல்லைன்னா ரிஷப் பந்த் இவங்க 2 பேர்ல யாராவது ஒருவரை தேர்வு செய்யறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்திய தேர்வு குழு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த உலகக்கோப்பை போன்ற முக்கியமான தொடரில் தவான் போன்ற ஒரு முக்கியமான வீரர் தொடரில் இருந்து வெளியே இருக்கிறது இந்திய கிரிக்கெட் அணிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல இந்த செய்தி ரசிகர்களை பெரிய அளவில் பாதிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தவானுக்கு பதிலாக எந்த ஒரு மாற்று வீரரை தேர்வு செஞ்சால் சரியா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.